वनम भूतगणादि सेवितं कपित्थ जम्बूफलसार भक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं। எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். पता पंकज जीता का
அகலகெல்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்றுடையார் என்னை ஆழ்வான் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான் புகழ் ஒன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசம் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேன் என்கின்றபடி ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் பாடிய பாசுரத்தின்படி குலசேகரப்படியாய் அமைந்திருக்கின்ற திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருக்கோயில் திருக்கோயிலுக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கின்றது. புனிதத்தையும் புண்ணியத்தையும் பொதித்தருளும் சுவாமி புஷ்கரன் சுவாமி புஷ்கரணிக்கு அருகில் திருமலை திருத்தலத்தின் முதல் தெய்வமான ஸ்ரீ ஆதிவராகர் சுவாமி திருமலையில் வடக்கு மாட வீதியில் ஸ்ரீ ஆதிவராகர் சுவாமி திருச்சந்நிதியின் நேர் எதிரே அமைந்திருக்கின்றது ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் பெருமாள் சன்னதி. தெய்வ திருவருளை தந்தருளும் இச்சன்னதி ஸ்ரீ பரகால மடத்தை சார்ந்தது. திருச்சந்நிதியில் மூலவப் பெருமாளாக ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் இத்திருச்சன்னதியில் ஸ்ரீ ராம லக்ஷ்மண சீதா ஸ்ரீ கண்ணன் ஸ்ரீ பரவாசுதேவர் போன்ற உற்சவ மூர்த்திகளும் எழுந்தருளி இருக்கின்றனர். ஸ்ரீ வைணவ ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீ வேதாந்த தேசிகர் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி
என்கின்ற தசாவதாரங்கள் பகவானின் அருட்கருணையை அமைத்தருளுகின்றன. அனைத்திற்கும் முன்னதாக பகவான் ஸ்ரீ வராகப் பெருமாளாக எழுந்தருளி இந்த உலகத்தை காத்தருளினார். ஸ்ரீ வராகப் பெருமாளின் திருமடியில் செல்வச் செழிப்பை அமைத்தருளுகின்ற ஸ்ரீ மகாலட்சுமி தேவி பரிமுகத்தான் என்று போற்றும்படியான குதிரை முகம், அதனால்தான் பெருமாள் ஸ்ரீ அயக்ரீவர் என்று போற்றப்படுகின்றார். மூலவப் பெருமாளின் சந்நிதியில் உச்சவமூர்த்தியாகவும் ஸ்ரீ அயக்ரீவப் பெருமாள் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். அகந்தையை அழித்து அருட்செல்வத்தை அள்ளித் தருகின்ற ஸ்ரீ நிருசிம்மப் பெருமாள் உற்சவமூர்த்தியாக பகவான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி சேவை சாதித்தருளும் திருக்காட்சி கல்வி செல்வத்தை இவ்வுலகிற்கு வாரி வழங்கும் விதத்தில் பகவான் எழுந்தருளியிருக்கின்றார். கல்விக்கு அதிபதியான கலைமகளுக்கே கல்வியை போதித்தவர், கலைகளை ஆற்றி வைத்தவர் ஸ்ரீ அயக்ரீவப் பெருமாள். கல்வி செல்வம் மேம்பட வேண்டுமென்றால் ஸ்ரீ லக்ஷ்மி அயக்ரீவப் பெருமாளை தரிசனம் செய்து பெருமாளின் ஸ்லோகத்தை போற்றும்படியாக பாராயணம் செய்வது நன்மை பயக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. உலகில் பொதுவாக வசியம் செய்பவர்கள் அனைவரையும் அனைத்தையும் வசியம் செய்யலாம். ஆனால் புறவி எனப்படுகின்ற குதிரையை எவராலும் வசியம் செய்திட இயலாது. அதனால்தான் மன்னர்கள் காலத்தில் குதிரையை வைத்துக் கொண்டு அஸ்வமேத யாகம் செய்தனர். ஆக பரிமுகம் என்று போற்றும்படியான் பெருமாளின் திருமுகம் அயக்ரீவம். பெருமாள் நமக்காக நமது எதிர்கால வாழ்விற்காக எதிர்கால இளைய சமுதாயத்தின் அறிவு மேம்பாட்டிற்காக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். திருமலையில் ஸ்தலாதிபதி ஆதிவராகமூர்த்தி, தனாதிபதி ஸ்ரீவாசம் செய்கின்ற ஸ்ரீ சீனிவாசர், வித்யாதிபதி ஸ்ரீ அயக்ரீவப் பெருமாள். அப்பெருமாளை வசியம் செய்வதற்கு உரிய ஒரே மந்திரம்தான் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம். கல்வி கற்பவர்கள், கலைகளை கற்பவர்கள், வித்தைகளை கற்பவர்கள், வேதங்களை கற்பவர்கள்
எந்த கற்பித்தல் ஆனாலும் ஸ்ரீ அயக்ரீவ பெருமாளை போற்றி புகழ் மாலை சாற்றி சரணம் அடைந்தார். 64 கலைகளும் அந்த பக்தனுக்கு அமையும் என்பது தேவானாம் பத்ராசு மதிரரோஜூயதாம் தேவானாம் ராதிரபினோ நிவர்த்ததாம் தேவானாம் சக்யமுபாசேதி மா வஜன் தேவானாயுஃப் பிரதீரந்து ஜீவசே தான் பூர்வாயானி விதாஹுமஹே வஜம் பகம் மித்ரமதீதிம் தக்ஷாமஸ்ரிதம் அரியமனம் வருணம் சோமாமஸ்வினா சரஸ்வதீன சுபகாமயஸ்கரத் தன்னோ வாதோ மயோ புவாது பேஷஜந்தன் மாதா பிருத்திவீ தத் பிதா த்யௌஹ தத்க்ராவாணஸ் சோமசுதோ மயோ புவஸ்ததஸ்வினா ஸ்ருணுதன் திஷ்ணா யுவம் தமீஷா நஞ்சகாத்தஸ்துஷஸ்பதிஞ்சின்மமவாசே ஹூமஹே வயம் பூஷா நோ யதா வேதா சமசத்வ்ருதே ரக்ஷிதா பாயுரதப்த ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ராவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி ப்ருஹஸ்பதிர் ததாது பிரசாதஸ்வா மருதா பிருஷ்ணீ மாதரஸ் சுபையா வானோ விதத்தே ஏஷு ஜக்மாயஹ அக்னிஜிஹ்வா மனாவஸ் சூரா சக்ஷசோ விஷ்வேனோ தேவா அவசாகாமன்னிஹா பத்ரங்கர்ணே பிஷ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர்யதத்ராஹ ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனோபிர்வ்யாசேம தேவஹிதஞ்யதாயுஹ சதமின்னு ஷரதோ அந்தி தேவாயத்ரா நஷ்சக்ராஜரசந்தனூனாம் புத்ராசோ யத்ரா பிதரோ பவந்தி மானோ மத்யாரீரிஷதாயுர்கந்தோஹ அதீதிர்ஜௌரதீதிரந்தரிக்ஷமதீதிர்மாதா ச பிதா ச புத்ரஹ விஷ்வே தேவா அதீதிஃ பஞ்சஜனா அதீதிர்ஜாதமதீதிர்ஜனித்வம் ஸ்வஸ்தி நோ மிமிதாமஸ்வினா பக ஸ்வஸ்தி தேவ்யதீதிரநர்வணாஹ ஸ்வஸ்தி பூஷா அசூரோ ததாது ந ஸ்வஸ்தி த்யாவா பிருத்திவீ சுசேதுனா ஸ்வஸ்தயே வாயுபி வஹை சோமம் ஸ்வஸ்தி புவானஸ்ய யஜஸ்பதீஹி ப்ருஹஸ்பதிம் சர்வாகணம் ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தயா ஆதித்யாசோ பவந்து நஹ விஷ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தயே வைஷ்வானரோ வசுரக்தி ஸ்வஸ்தயே தேவா ஆவந்த்ருபவ ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தினோ ருத்ரஃ பாத்வம் ஹாஸஹ ஸ்வஸ்திமித்ரா வருணா ஸ்வஸ்தி பத்யே ரேவதி ஸ்வஸ்தி ந இந்திரஸ்சாக்னிஶ்ச ஸ்வஸ்தினோ அதிதே க்ருதி ஸ்வஸ்தி பந்தா மனோசரேம சூர்யா சந்திரமசா விவ புனர்ததாக்னாதா ஜானதா சங்காமே மஹி ஸ்வஸ்த்யஜானந்தார்க்ஷ்யமரிஷ்டநேமிம் மஹத்பூதம் வாயசம் தேவதானாம் அசுரக்னமிந்திரா சகம் சமத்சு ப்ருஹத்யஶோ நாவாமிவாரூஹேம அம்ஹோ முசா மாங்கிரா சங்கயஞ்ச ஸ்வஸ்த்யாத்ரேயம் மனாசா சதார்க்ஷியம் பிரயாதபானிஷரணம் பிரபத்யே ஸ்வஸ்தி சம்வாதேஷ்வபாயன்னோ அஸ்து ஹரிஹி ஓம்.
திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் தரிசிப்பதற்கு முன்னர் ஸ்ரீ ஆதிவராகரின் தரிசனம், பின்னர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள், அதன் பின்னர் ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் பெருமாள். திருப்பதி திருமலை. திருமலையில் எழுந்தருளி இருக்கின்ற மலையப்ப சுவாமியின் திருக்கோயில் தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய திருச்சன்னதி ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதி. திருமலை திருக்கோயிலிலிருந்து பாப விநாசம் செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதி. திரேதாயுகத்தின் ராமாயண திருக்காட்சிகளை பதிவு செய்யும் விதமாக இத்திருத்தலம் அமைந்தருளியுள்ளது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் ஸ்ரீ சீதா பிராட்டியும் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளும் வனவாசம் ஏகிய பின்னர் இத்திருத்தலத்திற்கு வந்திருந்து அமைந்தருளியதாக செவிவழி செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் இத்திருச்சன்னதிக்கு வெளிப்புறமும் பின்புறமும் அமைந்துள்ள 2 தடாகங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையும் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் நினைவுறுத்துகின்றன. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதிக்கு முன்புறம் அமைந்திருப்பது ஸ்ரீ ராமர் தடாகம். இத்தடாகத்தில்தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நீராடினார் என்று பேசப்படுகின்றார். சுமதி கேசங்கி கஞ்சன பரண விராஜ சுவேஷா காலந்த குண்டல குஞ்சித கேஷா
सिया सूक्ष्म रूप धरि सियहि दिखावा विकट रूप धरि लंग जरावा भीम रूप धरि असुर संहार श्री जबाली आंजनेयरिन திருச்சன்னதிக்கு பின்புறம் சற்றே தொலைவில் ஓர் தடாகத்தை காண்கின்றோம். இத்தடாகத்திற்கு ஸ்ரீ சீதா பிராட்டி தடாகம் என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீ சீதா பிராட்டி இத்தடாகத்தில் நீராடினாள் என்று நம்பப்படுகின்றது. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சனே அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசனம் தம் ஹனுமந்தம் உபாஸ்மதே என்கின்றபடி திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் தரிசனத்திற்கு பின்னர் ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரின் தரிசனம் பெற்றார். நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. அதிலும் அதிவிசேஷமாக செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஆராதனை செய்வதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இயற்கை சொல்லிக் கொடுப்பதைப் போன்று ஒரு மரத்தின் மூலமாக ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உருவம் வெளிப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதியின் உள்ளே மூலப்பெருமாளாக ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். சுந்தரகாண்ட புருஷன் அஞ்சனாதேவியின் திருச்செல்வன் அனுமன் மாருதி வாயு புத்திரன் என்கின்றபடி இத்திருச்சன்னதியில் அமைந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சனே. ஏழு மலைகளில் ஒன்று அஞ்சனாத்ரி. அஞ்சனாத்ரியில் அஞ்சனாதேவி தவம் செய்ததாகவும் அங்குதான் அனுமன் அவதரித்தருளியதாகவும் கூறுகின்றனர் பெரியோர். ஏழு மலைகளில் ஒன்றாக அன்னையும் ஏழு மலைகள் மீது சற்றே தொலைவாக மகனும் அமைந்தருள் இருப்பது திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருவருள் கருணையே ஆகும். பக்தர்கள் நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபட ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வது நன்மை பயக்கும். भूत पिशाच निकट नहीं
हरे नमो नमो गरुड़गमन गरुड़ध्वज नर हरे नमो नमो गरुड़गमन गरुड़ध्वज नर हरे नमो नमो गरुड़गमन गरुड़ध्वज नर हरे नमो नमो जन्म कारणिक कमलापति कमलनाभ कमलज जन्म कारणिक कमल नयन कमलातकुल नमो नमो हरि नमो नमो कमल नयन कमलातकुल नमो नमो हरि नमो गरुड़गमन गरुड़ध्वज नर हरि नमो नमो जलधि बंधन जलधि शयन जलनिधि मध्य जंतु कल जलधि बंधन जलधि शयन जलनिधि मध्य जंतु कल जलधि जामात जलधि गंभीर हलाधर नमो हरि नमो जलधि जलधि गंभीर हलाधर नमो हरि नमो गरुड़गमन गरुड़ध्वज नर हरि नमो नमो अनघ श्री वेंकटाधिपते हम नमो नमो हरि नमो नमो अनघ श्री वेंकटाधिपते हम नमो नमो हरि नमो नमो गरुड़गमन गरुड़ध्वज नर हरि नमो नमो नर हरि नमो பையனுக்கும் பெண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்ததில் பொருத்தம் அனைத்தும் உத்தமம் என்று
ஜோதிடர் எழுதியுள்ளார். பெண்ணுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறது. திருமணத்திற்கு பின் பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்றும் எழுதியிருக்கிறார். இந்த தோஷம் எப்படி, எங்கு பரிகாரம் செய்ய வேண்டும்? நாம் ஒரு இடத்துல ஒருத்தரை குருவாக மதித்து ஜோதிஷம் பார்க்குறோம். என் குழந்தைக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு என்ன பாருங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஜோதிடர் ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருப்பா. தோஷத்தில் பல வகை உண்டு, பல வகையை சொல்கிறா. அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்த பிரம்மஹத்தி தோஷம்ன்றது வந்து ஒரு விதமான ஹத்தி தோஷம். பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு ஜீவன் சுவாமியிடத்தில் போகிறதுக்கு இவா காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது அதுக்கு துணையாக இருந்திருக்கலாம். அவா தான் பண்ணான்றது அர்த்தம் இல்லை. அதுக்கு துணையாக இருந்தால் கூட அத்தி தோஷம் வரும். ஒருவேளை அதுக்கு துணையாகவும் இல்லாமல் அதையும் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த தோஷம் உண்டு. நம்ம கேட்கலாம், என்ன அப்படி, என்ன இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளையும் அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நாம் சிருஷ்டி பண்ணால் தானே நாம் அழிக்க முடியும். நாம் அது சிருஷ்டி பண்ணுறோமா, அதுக்கு எல்லாம் பண்ணுறோமா, அதுக்கு உயிர் கொடுக்குறோமா? எதுவுமே செய்யாதுட்டு நாம் அதை உயிர் போகிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கலாமா? அதை பார்த்துட்டு இருக்கலாமா, பேசாமல் இருக்கலாமா? அதை தடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு பேர் அத்தி தோஷம்னு ஏற்படும். அதனால் அந்த ஜோதிடர் எந்த முறையில் பார்த்தான்றது தெரியல. அவர் ஸ்தானங்களை வச்சு பார்த்துருக்கலாம். ஒருவேளை மாங்கல்ய ஸ்தானம் நல்லாக இருந்து குரு பார்த்துட்டுருந்துக்கார் அப்படின்னா இந்த அத்தி தோஷம் ஒன்றும் பண்ணாது. அல்லது குழந்தைகள்லாம் நல்லா பிறக்கும், அந்த குழந்தையுடைய பாக்யஸ்தானம் நன்றாக இருந்து, மாங்கல்யஸ்தானம் நன்றாக இருந்து, ரஜுஸ்தானம் நன்றாக இருந்து, இதெல்லாம் நல்லா இருக்குது, குருவுடைய பார்வை இருக்குது, சுபகிரகங்கள் பார்வை இருக்குது அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணியிருந்தால் இந்த அத்தி தோஷத்தினால ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இது மாதிரி தோஷங்கள்லாம் இருந்தால் முதல்ல அதை சுத்தம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா சுத்தத்திலிருந்து தான் சக்தி கிடைக்கிறது. நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு அழுக்கப்பட்டுறது வெளியில் போயிட்டு வரோம், நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு கருப்பாக ஒரு கரைப்பட்டுறது இல்லைனா ஒரு தூசி பட்டுறதுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுறோம், நம்மளை சுத்தம் பண்ணிக்கிறோம். குழந்தை மேலே வந்து விழுந்தால் கூட என்ன பண்ணுறோம், ஒரு நிமிஷம் இருடா இதோ வரேன் சொல்லிட்டு பாத்ரூமில் போய் நம்ம உடம்பை சுத்தம் பண்ணிட்டு நெத்தியில் திலகம் விட்டுண்டு எப்பொழுது குளித்தாலும் நெத்தியில் திலகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பெரிவாக சொல்கிறது, பெரிவாக சொல்கிறதெல்லாம் அனுஷ்டானமாக சொல்லியிருக்கா. அந்த அனுஷ்டானம் ஆச்சாரம்ன்றதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேறத்துக்கும் நம்மளுடைய மனசாகப்பட்டது செம்மையாக இருக்கிறதுக்கும் மனசில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கிறதுக்கும் தான் நம்ம பெரிவாக இதெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால் ஸ்தானம் பண்ண உடனே அழகாக நெத்தியில் திலகம் விட்டுக்கணும், வஸ்திரத்தை உடுத்திண்டு நெத்தியில் திலகம் விட்டுக்கணும். அப்படி திலகம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய அணைச்சிக்கணும். அது மாதிரி கல்யாணம்னு ஒன்று செய்யும் பொழுது அது ரொம்ப விசேஷமானது ஒன்று. கல்யாணம்ன்றது வந்து வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. பிரம்மச்சரியம்ன்ற ஒரு நிலையிலேருந்து இருந்து அடுத்த ஆசிரமத்துக்கு அவன் போகிறான். இந்த பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது அவனுக்கு சில கடமைகள்லாம் தான் இருக்குது. நல்லா படிக்கணும், நல்ல விதமாக பெரியோர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், பிக்ஷை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சில நேயதைகள்லாம் சொல்லி சில சமஸ்காரங்கள் மட்டும்தான் சொல்கிறா. ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் வரும்பொழுது எல்லா விதமான தர்மங்களும் சொல்கிறா. இப்போ நம்ம குழந்தை நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவள் வாத்துக்கு போனான்னா தர்மபத்னி, தர்மங்கள்லாம் ஸ்தாபிக்கக்கூடியவள். ஒவ்வொரு கர்மாக்கும் ஒவ்வொரு புருஷனுக்கும் உள்ள மனைவி பத்னி
அவன் ஜலம் விடலைன்னா, ஏதாவது அவன் ஒரு தர்மம் செய்கிறான், வெத்திரப்பா கொடுத்து தர்மம் பண்ணுறான்னா, அந்த தர்மத்தில் அவள் கூட இருக்கணும். அப்படி கூட இருந்து அவள் ஒரு அர்க்கியம் விட்டால் தான் அது சம்பூர்ணமாகும். என் சுவாமியே அறம் வளர்த்துருக்கலாமே, சுவாமியே தானே அறம் வளர்த்துருக்கலாமே, அவர் என்ன பண்ணுறார்? அப்படியே நெல்லை கெடுத்து தயாரிடத்தில் கொடுத்து நீ ஆரம்பலை, எல்லாருக்கும் நல்லது பண்ணு, தர்மம் பண்ணு அப்படின்னு தயாரிட்ட தான் சொன்னான். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம குழந்தை போகும் பொழுது அந்த தோஷங்கள்லாம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் அது சம்பூர்ணமாகும். அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது சிலாக்கியம் நல்லது, சுத்தி பண்ணாத மாதிரி ஆகிடும். தோஷ நிவர்த்தின்றது வந்து நாமெல்லாம் நினைக்கிறோம் ரொம்ப விசேஷமானது. அந்த பரிகாரங்கள் மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஏன்னா அடி நாபியிலேருந்து ஒவ்வொரு அதரங்கள் வாயிலாக மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்யா, சகசிராரம், அப்படி எல்லா சக்கரங்களையும் தொட்டுண்டு அனாதியான ஒன்றை சொல்லும் பொழுது அதுக்கு அற்புத சக்தி கிடைக்கிறது. அந்த சக்தியினால் அந்த குழந்தைகளுடைய எல்லா ரோகங்களும் நிவர்த்தி ஆகிடும். உதாரணத்துக்கு கர்னூல் மாவட்டத்தில் எடுத்துட்டேன்னா, ஒரு பெரிய வைதிகள்லாம் கூப்பிட்டு ஒரு செல்வந்தர் நிறைய பொற்செலவு பண்ணி நிறைய வைதிகால கூப்பிட்றா. ஆந்திர தேசத்தில் ஒண்டி ஒரு விசேஷமான தன்மை உண்டு. அங்கே பார்த்தேன்னா முக்காவாசி எல்லாம் அக்னிகோத்திரிகளாக இருப்பாள், நித்தம் அக்னி ஆராதனை பண்ணுறவாளாக இருப்பாள், நிறைய கணம் சொல்வா, வேதத்தை அவ்வளோ ஆராதனை பண்ணுவா. அப்போ ஏற்பட்ட வைதிகாலெல்லாம் கூடியிருக்கா அந்த செல்வரந்தர் ஆற்றுல. இது நடந்த ஒரு உண்மை. அப்படி செல்வந்தர்கள்லாம் செல்வந்தர் உட்கார்ந்துட்டுருக்கார், அவர் மனைவி உட்கார்ந்துருக்கார், அவர் கை குழந்தை வச்சுட்டுருக்கா, எல்லா வைதிகாலும் உட்காந்துட்டுருக்கா. ஒரு 100, 150, 200 பேருக்கு மேலே இருக்கா. எல்லோரும் உட்காந்துட்டு பாராயணம் பண்ணுறா. உள்ள சமையல் ஆகிட்டுருக்கு. சமையல்னா இவா எல்லாருக்கும் அறுசுவை உணவாக சமைச்சிட்டுருக்கா. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். அதனால் அந்த எஜமானி என்ன பண்ணால், இந்த குழந்தைய ஆசின்ட்டு போயிட்டு நீ வா, நீ சமத்தாக இருக்கணும், உனக்கு ஏதாவது ஆகாரம் வேணுமா தரேன் சொல்லி ஆசின்ட்டு போய் சமையல் கட்டில் அந்த சமையல் பண்ணுறவர்கிட்ட சொல்கிறா, இந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துங்கோ, ரொம்ப அடம் பிடிக்கிறான், ஏதாவது ஆகாரம் கொடுங்கோ, நான் அதை வந்துடுறேன்னு ஏதோ ஒரு காரியம் பார்க்க போகிறேன். திரும்பி வந்து பார்க்குறா, குழந்தைய காணும். இவர்கிட்ட கேட்குறாரு, இங்கே குழந்தை இங்கே தான் விளையாடின்னு இருக்கான்னு பார்த்தா அண்டால அந்த குழந்தை கிடக்கிற. இந்த எஜமானிக்கு ஒன்றுமே புரியல. இந்த குழந்தை இது மாதிரி பிராணன் போயிடுத்து, இந்த குழந்தை போயிடுதுன்னு சொன்னோன்னா இந்த வைதிகாலெலாம் சாப்பிட மாட்டாலே, இப்போயே 12:00 ஆகிடுது, இதுக்கு மேலே இவாள்லாம் ஸ்தானம் பண்ணி இவாளுக்கு நம்ம சமைச்சு போட்டுறதுனா ரொம்ப ஒரு இயலாத செயலாச்சே, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. உடனே அந்த குழந்தைய எடுத்து ஒரு துணியில் சுற்றி எடுத்துட்டு அதுக்குள்ளே கூப்பிட்றா, வைதிகாலெலாம் ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள் வாங்கோ 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 வாங்கோன்னு கூப்பிட்றா. எஜமானும் கூப்பிட்றான், ஆள் மேலே ஆள் வருது. இந்த பத்தினி என்ன பண்ணுறா, எஜமானி அந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றி எடுத்துட்டு புடவைக்குள்ளே மறைச்சிட்டு நேராக வரா. எங்கடி குழந்தை, பால் கொடுத்துட்டுருக்கேன்னா. சரி உட்கார். ஒவ்வொரு பிராமணாலாக வரா, சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி அஷத போடுறா. இன்னொரு பிராமணன் வரா, நவோ நவ பவதி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அவள் தலையில் சில சில அஷ்டத்தை போடுறான், எஜமானிக்கு போடுறான், குழந்தைக்கு போடுறான். அப்படி ஒவ்வொரு பிராமணாலும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கா. குழந்தை அசைய ஆரம்பிக்கிறது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ துணியில் மூடிக்கிட்டு இருக்க குழந்தை காலை உதைக்கிறது, கையை உதைக்கிறது, உடனே துணியை விளக்கி பார்க்குறா, குழந்தை சிரிக்கிறான். அந்த எஜமானிக்கு ஒன்றுமே புரியல, ஆனந்தப்படுறா. எல்லா பிராமணாலையும் நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணாளா. அப்போ சொல்கிறா, இது மாதிரி ஆகிடுத்து, தண்ணியில் விழுந்துட்டான், பேச்சு மூச்சு இல்லை, எனக்கு பயம் வந்துடுத்து, அதுக்குள்ளே நீங்கள்லாம் கூப்பிட்டேன்,
சரி ஈஸ்வரோ ரட்சித்து நான் வந்தேன், இந்த வேத பிராமணால் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணா அந்த ஆசீர்வாதத்துடைய பலன் என் குழந்தை பொழைச்சுட்டான் அப்படின்னு உண்மையாக சொன்னாலாம். இது உண்மையாக நடந்தது. எதுக்கு சொல்ல வரேன், எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் வேதத்தை முறப்படி அனுஷ்டித்து ஆராதனை பண்ணி தெய்வ அனுகிரகம் பெற்ற ஆசிரியர்கள் குருமார்கள் இவெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலாம் எப்பேற்பட்ட ஹத்தி தோஷமாக இருந்தாலும் சரி, அது பிரம்மஹத்தியாக இருந்தால் கூட சரி விலகிடும். பாலதேவராயன் சுவாமிகள் சொல்லுவார், பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் அந்த தோஷம்தான் இது. அதனால் கவலைப்பட வேண்டாம், முதல்ல அதுக்கு தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்கோ, சௌக்கியமாக இருப்பா. விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி, அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.